இனிய காலை வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொதிகையின் காலை தென்றல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி அன்போடு தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறது நான் பூர்ணிமா. ஆச்சு, வெயில் காலம் வந்தாச்சு, ரொம்பவே வெயிலா இருக்கு. ஏசி இல்லாம தூங்கணும் அப்படின்னு நினைச்சாலே நம்மளால யோசிக்கவே முடியல. அது நேத்திக்கு கொஞ்சம் மேகமூட்டமா இருந்தது, அதனால மழையுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். அதனால மழையை பத்தின ஒரு திருக்குறளோட நம்ம நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கலாம். அந்த திருக்குறள் என்ன அப்படின்னா, 19வது திருக்குறள் உங்களுடைய திரையில வந்துட்டே இருக்கு. அந்த திருக்குறள் இன்னைக்கு, வானம் வழங்காத இருந்துச்சு அப்படின்னா தானமும் தவமும் இந்த ரெண்டு விஷயமும் இந்த உலகத்துல தங்கவே தங்க சிந்திக்கலாம். அதுல ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாயை எடுத்துக்கோங்களேன். இந்த நாய் வந்து நம்ம வந்து அதை எப்படி நடத்தினாலும் அதோடைய முதலாளி கிட்ட அது ரொம்ப அன்பாவே தான் இருக்கும் இல்லையா? சோ இந்த நாய் தான் இந்த குரலுக்கான உண்மையான அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியோடைய முதல் பகுதி, அதுல வந்து கோவை சதாசிவம் அவர்கள் நாய்கள் பத்தி பேச வர்றாரு, கேப்போமா? பொதுகி தொலைக்காட்சி நேயருக்கு என் அன்பான வணக்கம். ஆதி மனிதனின் முதல் சுவை எதுவாக இருக்கும் யோசிக்கிறோம். ஆதி மனிதனின் சுவை எதுவாக இருக்கும்னு சொன்னா, உள்ளபடியே அது தேன் துளிகளாக இருக்கும். மனிதர்கள் குகைகளில் வாழ்ந்த காலத்தில் குகைக்கு அருகாமில் இருக்கிற எங்கோ தேனில் இருந்து ஒரு சொட்டு தேனை மனிதன் முதலில் நாக்கில் வைத்திருக்கிறான். அப்பத்தான் தன் நாக்கில் சுவை அரும்புகள் இருப்பதே அவனுக்கு தெரிந்தது. சுவை அரும்புகள் மனிதர்களின் நாக்கில் இருக்கிறது என்பதை முதல் தேன் துளிதான் மனிதர்களுக்கு உணர்த்தியது. அவ்வளவு சுவை தேனில் இருக்கு. அதுக்கு பிறகுதான் மனிதன் தேனை தேடுகிறான். தான் வாழுகிற குகைக்கில் இருந்து வெளியே வந்து எங்கேனும் தேன் இருக்கிறதா என்று தேடுகிறான். தேனை தேடி தேடி சுவைக்கிறான். தேனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. அப்போ இந்த தேன் கெட்டு போகாதுன்னு கூட நம்ம சொல்றோம். தேன் கெட்டு போகாதுன்னா எல்லா பொருளும் கெட்டு போகிறது. ஏன்னா எல்லா பொருளுக்குள்ளும் பாக்டீரியாக்கள் வர வேண்டும், அதே போல நுண்ணுயிர் வர வேண்டும். அது வளர்ச்சிதை மாற்றத்திற்கு உள்ளாக வேண்டும், அது மறுசுழற்சிக்கு உள்ளாக வேண்டும் எல்லாம் பேசுகிறோமே, எப்படி நீண்ட காலம் தேன் கெட்டு போகாம இருக்குன்னு கேட்கிறார். நம்ம பதில் சொல்ல வேண்டும், எப்படி தேன் கெட்டு போகாம இருக்கு? இப்ப தேன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எது காரணம்னா, பூக்களில் நாம் பார்க்கிற தேனும் கூட்டில் நாம் பார்க்கிற தேனும் ஒன்றல்ல. பூக்களில் இருந்து தேனை எடுத்துக்கொண்டு வருகிற தேனீக்கள் மற்ற தேனீக்களுக்கு கூட்டு இருக்கிற தேனீக்களுக்கு அந்த தேனை மாற்றிக் கொள்கிறது. தன் வாயில் ஒவ்வொரு நொதி துளியும் தேனோடு கலக்கிறது. தேன் கூட்டில் வைக்கப்பட்டதும் சரியான தட்ப வெப்ப காற்றோற்ற நிலையில் ஒளியும் காற்றும் மிகச்சமமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் கூட அமைக்குது தேன் பூச்சிகள். இது சர்க்கரையை நீராவியாக செய்துவிட்டு இனிப்பு பொருளை கெட்டிப்படுத்தி கொள்வதால் இனிப்புடைய சுவை தேனில் மிகுதியாக இருப்பதால் நுண்ணுயிர்கள் அதுக்குள் நுழைய முடியாது. நுண்ணுயிர்கள் சேராமல் இருப்பதற்கு தேனில் இருக்கிற மிகுதியான சுவை காரணம்னு அறிவியல் சொல்லுது. எத்தனை வருஷம் தேன் கெட்டு போகாம இருக்கும்? ஒரு 100 வருஷத்து கெட்டு போகாம இருக்குமான்னு ஒரு கேள்வி. ஃபாரோ மன்னன் ஒரு மன்னன், அவனுடைய நாடு எகிப்து. எகிப்தில் இருக்கிற இந்த ஃபாரோ மன்னனை 4000 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன மன்னனின் பிரமிடை அண்மை காலத்தில் தோண்டி பார்க்கிறார்கள். ஃபாரோ மன்னனுக்கு பிடித்த சுவையான உணவு என்பது தேன். ஆகவே ஃபாரோ மன்னன் இறந்த போது அவனுடைய சமாதியில் ஒரு குடுவையில் தேனை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஃபாரோ மன்னன் இருந்த சுவடுகள் 4000 ஆண்டுகள் ஒன்றும் இல்லை.
ஆனால் அவனுடைய சமாதியில் வைக்கப்பட்ட தேன் அப்படியே இருந்தது என்கிற செய்தியை நான் பத்திரிகையில் படித்தேன். அப்ப தேன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு அதில் இருக்கிற சர்க்கரையை எப்படி நீராவியாக வெளியேற்றுகிறது தேன்கூடு என்பதுதான் நுட்பமானது. தேன் உண்மையான தேனை தேடி தேடி போகிற ஒரு வேலை நமக்கு இருக்கு. ஏன்னா தேன் இல்லாம இப்பவும் இல்லை. எல்லா சித்த மருத்துவங்களுக்குள்ளும் தேன் இருக்கு. இந்த தேனை எப்படி தேனீக்கள் சேகரிக்கிறது ரொம்ப முக்கியம். உலகில் இன்றைக்கும் தேவைப்படுகிறது, மனிதனுக்கு என்றைக்கும் தேவைப்படுகிற ஒரு உணவு தேன். தேன் ஒரு மருந்தாகவும் இருக்கிறது. இவ்வளவு மகத்தான தேனை தேனீக்கள் எப்படி சேகரிக்கிறது? இப்போ ஒரு தேனீக்கள் போய் பூக்கள் எங்கெல்லாம் மலர்ந்திருக்குன்னு பூக்கள் மலர்ந்திருந்ததை நிறைய பூக்கள் மலர்ந்திருந்ததை பார்க்குற ஒரு தேனி ஓடி கூட்டுக்கு வந்து நான் போன இடத்தில் நிறைய பூக்கள் பூத்திருப்பதை ஒரு நடனத்தின் மூலம் மற்ற தேனீக்களுக்கு சொல்லுகிறது. எந்த பூச்சிக்கும் இல்லாத சிறப்பு தேனீக்களுக்கு அதனுடைய நடனம், பல வண்ண நடனம். எப்படியெல்லாம் நடனம் ஆடுனா, பூக்கள் எங்க இருக்கு, எத்தனை தூரத்தில் இருக்கு, அதில் நிறைய தேன் இருக்கா, கொஞ்சமா இருக்கா என்பதையெல்லாம் நாம் பேசுவதை போலவே நடனமாடி மற்ற தேனீக்களுக்கு சொல்லுகிற மகத்தான ஆற்றல் தேனீக்களுக்கு மட்டும் இயற்கை கொடுத்த ஆற்றல், அது இயற்கை கொடுத்த கொடை. அது சூரியனின் நேர்கோட்டை வைத்து எந்த தேன் பூச்சியும் கூட்டில் இருந்து கிளம்புகிற பொழுது சூரியனை பார்த்து சூரியனின் நேர்கோட்டில் போய் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது பூக்களை என்று மக்களுக்கு சொல்லும். தேனீக்களின் சுறுசுறுப்புக்கு சொல்லுவார்கள், தேனீக்களின் கூட்டு உழைப்பு அபாரமானது என சொல்லுவார்கள். ஆனால் உழைக்காம ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு தேனி புறப்பட்டு போனா ஒரு 400 பூக்களிலாவது மகரந்தங்களை சேகரிக்காமல் ஒரு சொட்டு ரொம்பவும் அது இந்த பூத கண்ணாடியில் சொல்லுவேன் உரு பெருக்கி அதை வைத்து பார்க்கிற அளவுக்கு துளியூண்டு தேனை கொண்டு வருவதற்கு 400 பூக்களில் ஏறி இறங்கணும். இப்போ ஒரு கூட்டில் 450 மில்லி தேனை எடுக்கிறோம் என்று சொன்னால் இந்த தேன் ஒரு 400 மில்லி தேன், ஒரு 400 மில்லி தேன் ஒரு கூட்டில் எடுக்கும் போதே அது 45,000 சதுர மைல் தூரம் தேனீக்கள் பயணித்திருக்க வேண்டும். ரொம்ப முக்கியம். இன்று காலையில் நீங்கள் சின்ன தேனீக்களை பற்றி பேசுகிற போது 45,000 சதுர மைல் பயணித்து 2,00,000 பூக்களில் மகரந்த சேர்க்கை செய்து 45,000 சதுர கிலோமீட்டர் பயணித்து 2,00,000 பூக்களில் மகரந்த சேர்க்கை செய்தால்தான் நமக்கும் தேனீக்களுக்கு 400 மில்லி தேனை சேகரிக்க முடிகிறது. எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு பெரிய உழைப்புன்னு நம்ம பார்க்கிறோம். இந்த உழைப்பை போய் யாராவது தேன்கூட்டில் கை வைக்கும் போதுதான் தேனீக்கள் நம்மை கொட்டுகிறது. எவ்வளவு பெரிய உழைப்பு தேனீக்கள் ஏன் கொட்டுகிறது என்றால், என்னுடைய உழைப்பை திருட வருவர்களை யாரேனும் கொட்டுது, கொட்டும் தேனி இறந்து போகிறது. ஆமாம், தன்னுடைய கூட்டையும் தன்னுடைய அமைப்பையும் பாதுகாப்பதற்கு ஒரு தேனி தன் கூட்டை அழிக்க வருவர்களை கொட்டி தான் இறந்து போகிறது. அதன் கொடுக்கு வளைப்பாக இருப்பதால் கொட்டும் போதே அதன் கொடுக்கு நம் உடலில் இருந்து அந்த கொடுக்கு போன பிறகு அதன் வாய் பிய்ந்து போய் ஒவ்வொரு தேனீக்களும் இறந்து போகிறது. இயற்கை தாவர பெருக்கத்துக்கும் உணவு பெருக்கத்துக்கும் படைத்துள்ள மகத்தான உயிர் தேனீக்கள். அந்த தேனீக்கள் இன்றைக்கு வேகமாக அழிந்து வருகிறது. தேனீக்கள் எப்படி அழிகிறது? ஒன்று, பூச்சிக்கொல்லி மருந்தில் தேனீக்கள் அழிகிறது. மரபணு மாற்ற பயிர்களில் மகரந்த சேர்க்கை செய்கிற தேனீக்கள் அழிகிறது. இரண்டாவது அழிதானா, பெரும்பாலும் நகர்ப்புறங்களில் திருமண மண்டபங்கள், திருமண மண்டபங்களில் தேநீர் பாயாசம் அது பல ஜூஸ்னு சொல்லி தம் 3 டம்ளர் ஒரு கல்யாணத்தில், ஒரு 10,000 பெரிய கல்யாணத்தில் 10,000 டம்ளர்களை பிளாஸ்டிக் டம்ளர் தூக்கி எறிகிறோம்.
இந்த சர்க்கரை சுவைக்காக தேனீக்கள் அதனில் விழுந்து பல்லாயிரக்கணக்கில் ஒவ்வொரு இடங்களிலும் தேனீக்கள் மடிந்து கிடப்பதை பார்க்கலாம். தேனீக்கள் இப்படி மடிந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்னு சொல்லி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தேனீக்களை இதுவரையிலும் பேசியதிலிருந்து அவர் சொன்ன விஷயத்தை மட்டும் நாம் இன்று இந்த காலையில் உள்வாங்கினால் நல்லது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார், உலகில் தேன் பூச்சிகள் முற்றிலும் அழிந்துவிட்டால் இந்த பூ உலகின் மனிதர்களின் ஆயுள் காலம் வெறும் 4 ஆண்டுகளில் முடிந்துவிடும் என்கிறார். ஆக 4 ஆண்டுகளில் நாமே முடிந்து விடுவோம் என சொன்னால் நாம் தொடர்ந்து வாழ்வதற்கு இந்த பூமியில் தேனீக்கள் இருக்க வேண்டும். தேனீக்களை இருக்க செய்வோம். நிஜமாவே இந்த தேனிக்கிட்டேந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா அவ்வளவு உழைப்பு போட்டு இத்தினோண்டு தேன் அதை வந்து சேகரிக்குது. அந்த மாதிரி நாள் முழுக்க நம்மளும் சுறுசுறுப்பா உழைச்சிக்கிட்டே இருக்கும், ஞானத்தை தேடி போயிட்டே இருக்கணும். நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி தமிழ் விருந்து. இதுல வந்து தமிழுக்கு தொண்டு செய்து நிறைய பேர் பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம வந்து விஸ்வநாத் தாஸ் அவர்களை பத்தி பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், எழுத்தாளர், நடிகர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை பத்தி அடுக்கிக்கிட்டே போலாம். இவரை பத்தி சொல்ல வரல ஸ்டாலின் குணசேகர ஐயா அவர்கள் தமிழ் விருந்துல கேட்போமா? பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். மதிக்கத்தக்க மாபெரும் மனிதர்களுடைய வாக்குக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் வரலாற்றில் ஏராளமாக இருக்கின்றன. மகாத்மா காந்தியடிகள் ஒருமுறை தூத்துக்குடிக்கு வந்திருந்தபோது அலைமோதுகிற பெரும் கூட்டம், அந்த கூட்டத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அழகிய குரலில் பாடத்தக்க ஒரு இளைஞர், அவரை மேடையில் ஏற்றி பாட வைக்க வேண்டும். அவ்வாறு பாடுகிற போது ஓரளவுக்கு கூட்டம் கட்டுக்குள்ளே வரும் என்று சிந்தித்தார்கள் கூட்ட ஏற்பாட்டாளர்கள். அப்போது இப்படிப்பட்ட தேசபக்த தலைவர்கள் எல்லாம் வருகிற போது கே.வி. சுந்தராம்பாளை போன்ற பாடகர்களோ அல்லது கலைஞர்களோ மேடையிலே சிறிது நேரம் பாடுவது வழக்கம். அந்த பாடல்கள் அனைத்தும் தேசபக்த பாடல்களாக இருக்கும். அவ்வாறான ஒரு பாடலை பாட வேண்டும் என்று ஒரு இளைஞரை மேடையிலே ஏற்றுகிறார்கள். அந்த இளைஞர் மிகச் சிறப்பான முறையிலே பாடுகிறார். கூட்டம் கட்டுக்குள் வருகிறது. மகாத்மா காந்தி அந்த இளைஞர் பாடிய பாடல்களையும் அந்த பாடல்கள் மூலமாக அந்த இளைஞரின் முகத்திலே பிரதிபலித்த அந்த உணர்ச்சி உணர்வுகளையும் உன்னிப்பாக கவனித்தார். அந்த பாடல் தமிழ் வரியிலே வரக்கூடிய பாடலுடைய அர்த்தம் முழுமையாக புரியாவிட்டாலும் அந்த இசையும் அந்த உணர்ச்சியும் உணர்வும் உடல் மொழியும் முகத் தோற்றமும் ஒரு விதமான கிளர்ச்சியை உணர்ச்சியை காந்தியடிகளுக்கு உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அவர் உரை நிகழ்த்துகிற போது காந்தியடிகள் இந்த இளைஞரை இதுபோன்ற ஏராளமான கூட்டங்களிலே நீங்கள் பாட வைக்க வேண்டும், மக்களுக்கு எழுச்சி உருவாக்க வேண்டும், தேசபக்த பாடல்கள் மூலமாக எழுச்சி உருவாக்குவது இன்னும் சுலபம், ஆகவே இவரை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள், இவரை நன்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த இளைஞர்தான் ஒரு மகத்தான மனிதனுடைய வாக்கு. அந்த வாக்கு நெஞ்சிலே பட்டு அது கல்வெட்டாய் மாறிவிட்டது. ஒரு அங்கீகாரம், சாதாரண ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற போது ஒரு சாமானியன் கூட சரித்திர நாயகனாக மாறுவான் என்பதற்கு கூட இந்த சம்பவம் ஒரு உதாரணமாக இருக்கிறது. அதற்கு பிறகு அந்த இளைஞன் கலை பயணத்தை முழுமையாக தொடங்கினான். அதற்கு முன்பே பாடல் பாட வேண்டும், நடிக்க வேண்டும், கலைத்துறையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தன் பெற்றோர் எவ்வளவோ வலியுறுத்தியும் பள்ளி கல்வியின் மீது நாட்டமில்லாமல் கலைத்துறைக்கு ஓரளவு வந்திருந்தவன் காந்தியடிகளுடைய கட்டளை ஏற்று தன் கடமையாக தமிழகம் பூராவிலும் செல்ல தொடங்கினான். அந்த இளைஞன்தான் பிற்காலத்தில் தமிழ் கூறும் நல்லுலகில் மகத்தான தேசபக்தராக அங்கீகாரம் பெற்றிருக்கிற எஸ் விஸ்வநாத தாஸ், பாஸ்கர தாஸ், விஸ்வநாத தாஸ். இந்த இரண்டு பேரும் மறக்க முடியாத நாடக காவலர்கள். பாஸ்கர தாசனுடைய பாடல்கள் விஸ்வநாத தாசுக்கு எழுச்சி ஊட்டி இருக்கிறது என்பது மட்டுமல்ல,
விஸ்வநாத தாஸ் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தர் என்பதை எடுத்து காட்டுவதற்கு பாஸ்கர் தாசனுடைய பாடல்கள் பயன்பட்டிருக்கின்றன. விஸ்வநாத தாஸே சொந்தமாக ஏராளமான பாடல்களை எழுதியிருக்கிறார். ஒரு 16 வயது வரை பெண் வேடத்திலே நடித்தவர், அதற்கு பிறகு ஆண் வேடத்திலே நடித்து கடைசியில் ராஜபாட் வேடத்திலே நடிக்க தொடங்கியவர். தமிழகமெங்கும் நாடகங்களை போட்டார், நாடகங்களை நடத்தினார். அந்த நாடகங்கள் பெரும்பாலான நாடகங்கள் புராண நாடகங்கள். ஆனால் அந்த புராண நாடகங்களுக்கு இடையிடையே தேசபக்த பாடல்களை, கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடி என்று சொல்லக்கூடிய பாஸ்கர் தாசனுடைய பாடல், அதே போல விஸ்வநாதாசனுடைய பல்வேறு விதமான தேசபக்த பாடல். ஒரு நாடகம் நடக்கிறது என்றால், புராண நாடகம் நடக்கிறது என்றால், அது ஒரு 4 மணி நேரம் நடக்கிறது என்று சொன்னால், பார்வையாளர்கள் நாடகத்தை, புராண நாடகம் என்றால் புராணத்தை பார்ப்பதற்காகத்தானே வருகிறார்கள், புராண கதை கேட்பதற்காகத்தானே வருகிறார்கள். ஆனால் அவ்வாறு வரக்கூடிய அந்த பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் நாட்டு பற்றி உருவாக்க வேண்டும் என்பதற்காக, அந்த கதையோட்டத்திற்கு சற்றும் சம்பந்தம் இல்லாத, அதே சமயத்தில் தேசத்திற்கு சம்பந்தம் இருக்கிற, அந்த காலகட்டத்திற்கு சம்பந்தம் இருக்கிற அற்புதமான தேசபக்த பாடல்களை பாடினார். அவ்வாறு பாடக்கூடாது என்று வெள்ளையகாதிபத்தியம் தடை விதித்தது. தடையை மீறி பாடினார், கைதானார். எத்தனை முறை கைதானார்? ஒரு நாடக கலைஞர் நாட்டுப்பற்று காரணமாக நல்ல பாடல்களை பாடியதற்காக, மக்களிடத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, அநேகமாக. தமிழகத்தினுடைய வரலாற்றில், இந்தியாவின் வரலாற்றில் ஒரு நாடக கலைஞர் இத்தனை முறை கைது செய்யப்பட்டு இருப்பானா என்பது ஒரு கேள்விக்குறிதான். 29 முறை கைது செய்யப்பட்டார், 29 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். எத்தனை முறை சிறையில் அடைக்கப்பட்டாலும் அது பற்றி கவலைப்படாமல், கொஞ்சமும் சுணக்கமடையாமல், மறுபடியும் நாடகத்தில் அதே காட்சி, அதே பாடல்கள், அதே கைது, அதே சிறைச்சாலை. கடைசியிலே கடன்பட்டார், வீட்டை அடமானம் வைத்தார். திருமங்கலத்தில் இருக்கிற வீட்டை கடனுக்காக அடமானம் வைத்தார். அதை மீட்கவே முடியவில்லை, வட்டி கட்ட முடியவில்லை, வேதனைக்கு ஆளானார். அப்போதும் கூட ஏன் இதை செய்தோம் என்று கவலைப்படவில்லை. கடைசியிலே சென்னையிலே நாடகம் நடந்தது. அந்த கட்டத்தில் உடல்நிலை சரியில்லை என்றாலும் கூட 5 நாடகங்கள் இருக்கின்றன. அந்த 5 நாடக வாய்ப்பையும் பயன்படுத்தி விட்டால் எப்படியாவது வீட்டை மீட்டு விடலாம் என்பதற்காக ஒப்புக்கொண்டார். முதல் 3 நாடகத்தில் அடிக்க முடியவில்லை. 4வது நாடகம் வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய நாடகம். அந்த நாடகத்தில் முதல் காட்சி, அந்த காட்சியிலே மயில் வாகனத்தின் மீது ஏறி முருகன் அமர்ந்திருப்பது போன்ற ஒரு காட்சி. அந்த காட்சியிலே அமர்ந்து தன் பாடலின் பல்லவியை பாடத் தொடங்குகிறார். திரை விலகுகிறது. காட்சி அளிக்கிறார் விஸ்வநாத தாஸ் முதல் காட்சியிலே. அவ்வாறு பாடுகிற போது முதல் 2 வரி பாடியது தலையில் லேசாக சாய்ந்தது. தன்னுடைய சொந்த சகோதரர் சண்முகதாஸ், இசையை வாசித்துக் கொண்டிருக்கிற சண்முகதாஸ் இதை கவனிக்கிறார். அண்ணா என்ன ஆயிற்று என்று வருகிற போது உயிர் போயிற்று, மேடையிலே உயிர் போயிற்று. நாடகத்தை உயிராக நேசித்த, தேசபக்தியை உயிராக நேசித்த அந்த மகத்தான கலைஞனின் உயிர் மேடையிலேயே போயிற்று. அதற்கு பிறகு அந்த உடலை எடுத்து அதே மாதிரி அலங்காரம் செய்து, ஒரு பெரிய மயிலை மயில் வாகனத்தில் இருப்பது போல அலங்காரம் செய்து அந்த உடலை சென்னையிலே இறுதி யாத்திரையாக சுற்றி வந்தார்கள். 7 மணி நேரம், 1000000 மக்கள். விஸ்வநாத தாசனுடைய மரணம், நாவல சத்தியமூர்த்தியிலே இருந்து, கே பி சுந்தராம்பாலே இருந்து, மிகப்பெரிய தேசபக்தர்கள், காங்கிரஸ் இயக்கத்துடைய தலைவர்கள் எல்லாம் கூட அந்த 7 மணி நேரம் நடந்தே இறுதி யாத்திரையில வந்தார்கள். அந்த வீட்டை அவனால் மீட்க முடியவில்லை. ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழகத்துடைய மக்கள் மனதை மீட்டான். தொடக்க காலத்தில் அவன் சாதாரண குடிகளை பிறந்தான் என்பதற்காக மேட்டுக்குடி நடிகைகள் கூட அவனோடு நடிக்க மறுத்தார்கள். அதற்கு பிறகு அவன் ஆளுமையின் காரணமாக, நாட்டுப்பற்றின் காரணமாக, எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத அவனுடைய சிந்தனையின் காரணமாக, தெளிவான ஒழுக்கசீலின் காரணமாக, அந்த மிகப்பெரும் நடிகைகள் எல்லாம் தாங்களாக முன்வந்து தேசபக்தோணர்ச்சியோடு விஸ்வநாதாசோடு நடித்தார்கள். விஸ்வநாதாஸ் ஒரு நடிகர் மட்டுமல்ல, அவர் நாட்டுப்பற்று மிக்க மகத்தான இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த வழிகாட்டிகளில் ஒருவராக திகழ்கிறார். இடையிடையே தேசபக்த பாடல்களை பாடியது மட்டுமல்ல, மக்களை விழிப்புணர்வுக்கு ஆட்படுத்தி ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று கருதிய அந்த மாமனிதன் விடுதலைக்கு முன்பு, 6 ஆண்டுகளுக்கு முன்பு, 1941 புத்தாண்டு தினத்தன்று ஜனவரி 1 மறைந்தார். ஆனால் மறைந்தாலும் இன்று வரை நம் நெஞ்சில் இருந்து மறையாத, மறக்க முடியாத ஒரு மாமனிதராக விஸ்வநாத தாஸ் திகழ்கிறார். நன்றி, வணக்கம்.
விஸ்வநாத தாஸ் அவர்களை பத்தி ரொம்ப அருமையா எடுத்து சொன்னார் ஸ்டாலின் குணசேகரன் ஐயா அவர்கள். ஒரு கலைஞரோட உயிர் வந்து மேடையிலேயே போகணும்னா அது எவ்வளவு பெரிய கொடுப்பினை இல்லையா. இவரை பத்தி கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பகுதி வையகமே வானகமே. இதுல வந்து இயற்கையை சார்ந்த ஒரு ஒரு விஷயத்தை பத்தியும் நம்ம வந்து விவரமா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து ஆலமரத்தை பத்தி பார்க்க போறோம். இது வந்து தேசிய மரம். இதோடைய இலைகள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும், பல பலன் இருக்கும். இதோடைய வேர் ரொம்ப தூரம் போய் ஆழமா போயிருக்கும் அப்படிங்கறதுலாம் நம்மளுக்கு தெரியும். ஒரு ஆலமரத்தை சாய்க்கவே முடியாது அப்படிங்கறதும் நம்மளுக்கு தெரியும். இன்னும் நிறைய விஷயங்கள் ஆலமரத்தை பத்தி தெரியாதது நம்மளுக்கு இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இது எல்லாமே டாக்டர் நிக்கிலா வெங்கட் சொல்ல வராங்க வையகமே வானகமேல. கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? பொதிகை நேயர்களுக்கு வணக்கம். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரூன்றி வாழணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் நம்மளுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகு வந்து வேர் ஊன்றி இருக்கும், நம்ம எடுக்க எடுக்க வந்துட்டே இருக்கும். அந்த அருகு நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தாலும் அந்த வேர் இருக்கிற வரைக்கும் அது விடாமுயற்சியோடு வந்துக்கிட்டே இருக்கும். ஆலமரம் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைகள் அப்படியே படர்ந்து விரிந்து அந்த விருட்சம் வந்து நிறைய தூரத்துக்கு படர்ந்து இருக்கும். அவ்வளவு நிழல் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனுடைய வேர்கள் அப்படியே தொங்கி வரும் இல்லையா. ஆலமரம் நிறைய பேர் இப்போல்லாம் அதில் விளையாடுறது கூட இல்லை, முன்னாடிலாம் அதை பிடிச்சி ஊஞ்சல் மாதிரி நல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய மூலிகைன்னு எடுத்திருக்கிறது வந்து இந்த ஆலமரம் தான். பஞ்ச விருட்சங்கள்னு அஞ்சு விதமான மரங்கள் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அதில் வந்து அரச மரம், அடுத்தது ஆலமரம் தான், அப்புறம்தான் அத்தி எல்லாமே. ஆலமரம் வந்து நீண்ட நெடுங்காலம் வாழக்கூடியது. நிறைய நல்ல பிரச்சனைகளுக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கக்கூடியது. முக்கியமாக குழந்தை பேருக்கு ஆயுர்வேதத்தில் பும்சவனக்ரியா அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலமரத்தினுடைய குருத்து இருக்கும் இல்லையா, அந்த குருத்தினுடைய சாரை பிழிஞ்சு இடது மூக்குலையும் வலது மூக்குலையும் சாறு விடக்கூடிய சிகிச்சை 2, 3, 4 மாதங்களில் விடுவாங்க. அது ஆயுர்வேத மருத்துவரை தான் நீங்கள் அணுகணும். அது வந்து நம்ம இஷ்டப்படுற குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ, எந்த குழந்தை வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதுக்கு எப்படி விடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குதோ அது போல் ஆயுர்வேத மருத்துவர் உங்களுக்கு செய்து கொடுப்பார். பும்சவன கிரியாவுக்கு ஆலமரத்தினுடைய குருத்து தான் பயன்படுத்தப்படுது. விந்து துரிதமாக வெளியேறினால் அதுக்கும் வந்து ஆலமர ஆலம் விதைகளை பாலில் போட்டு சாப்பிட்றது, பாலில் ஊற வச்சு சாப்பிட்றது, ஆலம் குறுத்து வந்து கஷாயம் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஆலமர பட்டையினை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த பட்டையை கஷாயம் பண்ணி பிறப்புறுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு வெஜைனல் டவுச் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை கொண்டு அந்த கஷாயத்தை கொண்டு வாஷ் பண்ணிவிட்டு அந்த இடத்த சுத்திகரிக்கும் போது அந்த பிரச்சனைகள்லாம் வருவதை நம்ம தடுக்க முடியும், வந்த பிரச்சனையும் தீர்க்க முடியும். ஆலமரத்தினுடைய மேல் குருத்தும் அரச மரத்தினுடைய குருத்து இலைகளும் அதே போல் அத்தி மரத்தினுடைய குருத்து இலைகள் 3 இலைகளையும் எடுத்து ஒரு இரவு ஒரு பகல் தண்ணியில் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் அது கூட கொஞ்சம் நெய் சேர்த்து அதை அப்படியே வேக வச்சு குடிக்கும்போது நாள்பட்டு விடாமல் நிறைய பேருக்கு மோஷன் போயிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 5 முறை 10 முறை போவாங்க, அவங்களுக்கு என்ன சிகிச்சை பண்ணாலும் போகாது. அது வந்து ஐபிஎஸ்ன்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லிட்டு நம்ம ஆயுர்வேதத்தில் அதிசாரம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதிகமாக போய்கிட்டே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுக்கு இது ஒரு நல்ல தீர்வாக அமைஞ்சிருக்கு. அது போலவே இது வந்து மலச்சிக்கல் இல்லாதவர்களுக்கு நம்ம அதிகமாக கொடுக்க முடியாது. மலச்சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு. இந்த இது போல் செய்கிறதுனால தான் மலச்சிக்கல் போய் அதிகமாக மோஷன் போகிறத தடுக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதிகமாக வியர்ப்பு எடுக்கும், வியர்த்துட்டே இருக்கும் சிலர் உடம்புக்கெல்லாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 40-50 ml இந்த மரப்பட்டையும் இந்த குருத்தும் போட்டு கஷாயம் பண்ணி தினந்தோறும் ஒரு 40-48 நாள் வரைக்கும் சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து இந்த அதிகமாக உடம்பு வியர்க்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் போயிடும். தௌர்கந்தியம்னு சொல்லுவோம், வியர்த்து வியர்த்து ஒரு ஸ்மெல் வந்து வரும், அதையெல்லாம் இல்லாமல் பண்ணக்கூடிய தன்மை இந்த ஆலமரத்துக்கு உண்டு. பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஆலமரப்பட்டை நம்ம பயன்படுத்துவோம். ஆண்மை விருத்திக்கும் சரி, குழந்தை பாக்கியம் வேண்டி இருக்கிறவங்களும் இந்த ஆலமர குருத்தை வந்து ஆலம் விதைகள் ஆலமர குருத்தை கஷாயம் பண்ணி சாப்பிடணும்.
ஆலமரத்து விதைகளை பொடி செய்து பாலோட சேர்த்து சாப்பிடும்போது குழந்தையின் மேய்ங்கிற பிரச்சனை தீர்வதற்கு ஒரு நல்ல வழியாக இருக்கும். ஆலமரத்துக்கு சம்ஸ்கிருதத்தில் வட்டவிருக்ஷம் வட்ட அப்படின்னு பேர். வட்டக மதுர கஷாயோ, அதாவது வட்டக கஷாயோ சீதக, வட்டவிருக்ஷம் இந்த விருட்சமானது கஷாயம் துவர்ப்பு சுவையுடையது, குளிர்ச்சியான குணத்தை உடையது. இது வந்து இந்த புண் தீராத புண்கள் எல்லாம் இருந்ததுன்னா அப்போ வந்து இதில் வடியக்கூடிய அந்த பால் இருக்கு இல்லையா, அந்த லேட்டக்ஸை வச்சு கூட நம்ம சிகிச்சை பண்ணக்கூடிய வழக்கம் நம்ம இதில் இருக்குது. இதனுடைய இலைகளை ரொம்ப நிழலில் உலர்த்தி பொடி செய்து தீக்காயங்களுக்கும் நம்ம போடுற வழக்கம் உண்டு. வாந்தி தொடர்ச்சியாக இருந்துட்டு இருந்தா, தாகம் தீராத தாகம் இருக்கிறவங்களுக்கு, அடிக்கடி மூர்ச்சை ஆகிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஆலமரத்தினுடைய குருத்தை கஷாயம் பண்ணி கொடுத்துட்டே வரும்போது அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமாக வெளியேறுவாங்க. விடாத வாந்தி இருந்துட்டு இருக்கும்போது மாமரத்தினுடைய பட்டையும் ஆலமரத்தினுடைய பட்டையும் அரச மரத்தினுடைய பட்டையும் சேர்த்து பொடி செய்து அந்த பொடியை தேன் கலந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த வாந்தி பிரச்சனைகள்லாம் தீர வரும். ஆலமரத்தினுடைய விதைகளையும் அந்த குருத்துகளையும் வச்சு கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். கொஞ்சம் உளுந்து அரிசி இதுகள்லாம் போட்டு ஒரு கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது இது நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஆலமரம் மாதிரி ஸ்ட்ராங்காக நம்ம பார்க்க முடியாது இல்லையா, அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. பெண்களுக்கு கர்ப்பப்பையினுடைய அந்த தசைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு கர்ப்பப்பையினுடைய தசைகள்லாம் கொஞ்சம் தளர்ந்து இருக்கும், இடுப்பெலும்புகள்லாம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம உளுந்தங்கஞ்சியெல்லாம் செய்வோம் இல்லையா, அதுபோல் ஆலமரத்தினுடைய விதைகளும் சேர்த்துக்கலாம். அதனுடைய குருத்து பட்டைகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கஞ்சி மாதிரி எடுக்கும்போது ஆலமரத்தினுடைய ஸ்ட்ரென்த் நம்மளுக்கும் வந்து சேரும். ஆலமரம் மிகவும் அற்புதமான, நம்ம தேசத்துக்கே உரிய சிறப்பான மரம். அதனுடைய நன்மைகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதை பயன்படுத்தி மரங்களையும் பாதுகாப்போம்.